தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீட்டோடைய எக்ஸாம், அதாவது நீட் 2020 எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த நீட் எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து இந்த வருடம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, இந்த வீடியோ உண்மையில் உங்களுக்கு நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், மெடிக்கலுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஏற்கனவே இந்த நிவர் புயலின் காரணமாக தள்ளி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30ஆம் தேதி நவம்பர்லேருந்து கண்டினியூவாக நடந்துட்டுருக்கு. இதில் கலந்துக்கிற மாணவர்கள் அவங்க நினைக்கிற காலேஜில் கண்டிப்பாக அவங்களுக்கு சீட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களின் சார்பாகவும் நம்ம இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கலாம். சரி, இப்போ வந்து நீட்டுடைய 2021 எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் பார்த்தா போஸ்ட்போன்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இருக்கிறது நமக்கு இன்னும் கண்டினியூ ஒரு 5 மாதங்கள் தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த 5 மாதங்கள் இருக்குது. லாஸ்ட் இயர், அதாவது 2020 அப்படின்னு சொல்கிற இந்த வருடம் நடந்துட்டுருக்கிற இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் கவுன்சிலிங்லாம் நடந்துட்டுருக்கு. கவுன்சிலிங் இன்னும் முடிஞ்ச பாடில்லை, இதுக்கு இடையில் உடனே அடுத்த வருடம் வந்து நீட் எக்ஸாம் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து பசங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நமக்கு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கல, +1 சரி +2 சரி, ஏன்னா இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் நமக்கு நீட்டோட எக்ஸாம் வரப்போகுது. அப்படின்னா அப்போ +1 +2 எக்ஸாமே நடக்கலை, ஸ்கூலும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்கலை, அதனாலையும் இந்த வருடம் வந்து நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னென்னா, ஆன்லைன் கிளாஸ் நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய பசங்க வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. கவர்மெண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீட்டுடைய கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இது இல்லாமல் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து மேபி அவங்களுக்கு கிடைக்கலன்னா திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது திரும்ப வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமானா இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு தோணும். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில ட்ராபேக்லாம் இருக்கும்போது தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குதுன்னு தோணும். இன்னொரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கும்போது இது தள்ளிப்போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. சரி, எது எப்படி இருந்தாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 மாதம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எக்ஸாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி நார்மலாக வந்து எக்ஸாம் நடக்கணும், அஸ் பர் டைம் டேபிள் படி நடக்கணும்னு சொன்னான். ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் 2ஆம் தேதி தான் எக்ஸாம் வரப்போகிறதா மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்து இருக்கிற ஒரு 5 மாதங்களுக்கு கம்பல்சரி உட்காந்து படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இங்கே கோச்சிங் கிளாஸ் போனாலும், சார் எங்கே சார் டைம்லாம் நிறையா இல்லையே, நிறைய பேர் வந்து ஒரு வாரமாக படிச்சிருப்பாங்க லாஸ்ட் இயர்லாம், நாங்களாம் அந்த மாதிரி படிக்கலையே அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். என்னென்னா, உடனே வந்து இப்போ தான் எக்ஸாமே நம்ம கவுன்சிலிங்கே முடிஞ்சிருக்கு, உடனே அடுத்த ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் வந்து அடுத்த எக்ஸாம் வரணும்னா இது பசங்களால் படிக்க முடியாதுன்றது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குதானா இல்லைன்னா சொல்லலை. நமக்கு டேட் எப்போ வரும்ன்றதை வந்து December 3ஆம் தேதி நடக்க போகிற அந்த மீட்டிங் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா மிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இப்போது CBSE எக்ஸாம் நடக்கிறது சிலபஸ் சம்மந்தமாக, அதே போல் நீட் எக்ஸாம் எப்போ நடக்கும், அதனுடைய சிலபஸ் டீட்டெயில், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவங்க முடிவுக்கு கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லாமல், நீங்கள் வந்து 2ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. அப்போ இருக்கிற இந்த 5 மாதங்களை கரெக்டாக இருக்குது, டிசம்பரோட சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், இத்தனை இருக்கிற இந்த மாதங்கள் மட்டும் நீங்கள் முழுசாக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. மேபி அது தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னால் இது நமக்கு லக் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். தள்ளி போச்சுன்னா எப்படி அடுத்து ஒரு 2 மாதம் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு கூடுதல் இன்னும் ஒரு 2 மாதம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அதனால தான் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இவங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு ரிசல்ட்டெல்லாம் சொல்லட்டும், ரெண்டாவது நம்ம எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ இதனால் இது வந்து மெயினான, அதனால் போஸ்ட்போன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. போஸ்ட்போன் ஆச்சுன்னா ஓகேன்னு சொல்லலாம், இல்லைனா எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் நடத்த தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த தடுப்பூசிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே நமக்கு ஜனவரி பிப்ரவரி தடுப்பூசிலாம் வந்துச்சு, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா
கண்டிப்பாக மே மாதம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் போஸ்ட்பேண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காமல் எக்ஸாமு மே 2ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொன்று சிலபஸ். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100% கூட சொல்லலாம், கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். அது என்னென்னது அப்புறம் சொல்லலாம். என்னென்னா, இது எதுக்காக நான் அவ்வளோ ஷியூராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கருத்துன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக நான் அவ்வளோ ஷியூராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டரு நமக்கு போர்ஷன் ப்ளஸ் டூ போர்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தெரியும். அதே போல் ப்ளஸ் ஒன் போர்ஷனும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணதுனால உங்களுக்கு வந்து லெசன் நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா குறைவான பாடத்தை நடத்துவாங்க, அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி குறைவான பாடம் நடத்துவாங்க. அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த நீட் எக்ஸாமோட சிலபஸும் அமைப்பாங்க. இப்போ ஏற்கனவே ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நீட்டோட சிலபஸை வந்து குறைக்கிறாங்க அல்லது எனக்கு தெரிஞ்சு குறைக்க தான் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு சிலபஸை டோட்டலாக மாற்றுறதுக்கெலாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. அதே நினச்சிக்கங்க, சிலபஸ் சேஞ்சா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. மேபி அந்த லெசன் வந்து ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ குறைப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தெரியும், முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து சிலபஸ் குறைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, புது புக்கு வரும்பொழுதுலாம் ஒரு சாப்டர் எடுப்பாங்க, ஒரு சாப்டர் வந்து உள்ளே கொடுப்பாங்க, இவ்வளோ தான் நடக்கும், பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது இல்லையா. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் கூட இன்கேஸ் சிலபஸ் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சாப்டர் ஆட் பண்ணுவாங்க அல்லது எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி பெரிய சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ வெளியில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது எனக்கும் தெரியும், ஸோ இன்றைக்கி எல்லாருமே படாசு வெடிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்கிறதுனால. ஓகே, ஸோ இதனால் நான் மனசில் வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீட் எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகும்னு நினைக்காதீங்க, இருக்கிற டேட்டில் தான் நடக்க போது நினச்சிக்கிட்டு படிங்க. ஒன்று, சிலபஸ் சேஞ்சஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சாப்டர் எடுக்கலாம், ஒன்று கூட்டலாம். ஸோ இப்படி தான் நட கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதை மனசில் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது என்னென்னா, பழைய மாணவர்கள் படித்த மாணவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது கூட அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுங்கள், நீட் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நினச்சி படிக்க சொல்லுங்கள் சார், அப்போ தான் வந்து அவங்களால வந்து குறைச்சா கூட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஃபுல் சிலபஸ் என்னவோ அது அப்படியே படிங்க, போஸ்ட்போன்ட் ஆகலை அப்படின்னு நினச்சி படிங்க. இது சிலபஸ் குறைச்சா நமக்கு லக்குன்னு நினச்சிக்கலாம், போஸ்ட்போன்ட் ஆனாலும் நமக்கு லக்குன்னு நினச்சிக்கலாம். இதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க, அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.